இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இந்த நெத்திலி மீனுக்கு வந்து முள்ளை எடுத்துகிட்டு குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தலைப்பகுதி வந்து கடையிலே சுத்தம் பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெண்டாக கீறி அதில் இருக்க முள்ளை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஒரு 15 இல்லாட்டா 20 நிமிஷத்துக்குள்ள இந்த வேலை முடிஞ்சிடும். 3/4 கிலோ மீனுக்கு இந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க. உள்ளே இருக்க முள்ளை ஈஸியாக எடுக்க வந்துடும். இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது மற்றதெல்லாம் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். முதல்ல அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது மிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், வெள்ளைப்பூடு 10-12 எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ மற்றது தாளிக்கும் போது போகிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். வெங்காயம் மறுபடியும் வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். வெள்ளைப்பூடு 7-8, பச்சை மிளகாய் இஞ்சி பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். புளி வந்து நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், இந்த கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெயில் வந்து முதல்ல வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் வதக்கிக்கலாம். செவந்து வர வரைக்கும் வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ லேசாக செவந்து வந்துடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் 1 நிமிஷம் கிண்டிட்டு மசாலா தூள்லாம் போட்டு கிண்டிடுங்க. மசாலா தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டுங்க. அது 1 நிமிஷம் எடுக்கும். இப்போ நல்லா கிண்டிட்டேன். இப்போ அதை ஆற வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சுட வச்சுருக்கேன். இதில் வந்து தாளிக்கிற சாமான்லாம் போட்டுக்கிறேன். அது நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இப்போது வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டிங்கன்னா பச்சை வாடை போயிடும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்க்குறேன். இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றலாம். இப்போ வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ அதை நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் போடலாம். இப்போ போடுறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கிட்டுருங்க. உப்பு போதுமான குழம்புல உப்பு போதுமான மீன் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் உப்பை. இப்போ மீன் 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரொம்ப கிண்டி விடாமல் வேக விடுங்க. அடுப்பு நல்லா கூட வச்சே வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. மீன் நல்லா வெந்திருக்கு. இப்போ மல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.